வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய இணையமைச்சராக எல் முருகன் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். 37 வயதான அண்ணாமலை 10 ஆண்டுகள் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவராவார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய மகேந்திரன் உட்பட 78 நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுகவின் முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்தும் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று திமுகவில் இணைந்தார். செயல்திறனை அளவுகோலாக வைத்து பார்த்தால் பிரதமர் மோடியை தான் முதலில் நீக்கியிருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. கனடா நாட்டின் மிக உயரிய பல்கலைக்கழகமான டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் 2021 ஆண்டுக்கான நாவலர் நெடுஞ்செழியன் தகைசால் தமிழ் இலக்கிய விருது செய்தி வாசிப்பாளரும் கவிஞருமான ஈரோடு தமிழன்பனுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன் மகேந்திரன் இணைந்திருந்தால் எதிர்பார்த்த வெற்றி கொங்குமண்டலத்தில் கிடைத்திருக்கும் என்று முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஒளிப்பதிவு திருத்த சட்ட வரைவு கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்தாக இருக்கும் என பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார். கொரோனா நிவாரண உதவியாக மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 133 கோடி எப்படி வழங்கப்பட்டது என தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரி கொள்ளையில்தான் மோடி அரசு ஓடுகிறது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுள்ள எல் முருகனுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின், அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியுள்ளனர். ஒளிப்பதிவு திருத்த சட்ட மசோதா மூலம் வெளியான படங்களை மத்திய அரசு மீண்டும் தணிக்கை செய்வது நியாயமற்றது என்று பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசு குழு அமைத்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சூர்யாவை தனிநபர் என அச்சுறுத்த நினைத்தால் எதிர்விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று பாஜகவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற தலைவராக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை முதல்வர் மு க ஸ்டாலின் நியமித்துள்ளார். மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கு ரூபாய் 15,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரைந்து மேம்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனாவால் இறப்போரின் குடும்பத்தினர் நிவாரணம் பெற உரிய இறப்பு சான்றிதழ் தருவதை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அதிகாலை விமானம் மூலம் சென்னை திரும்பினார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாட புத்தகங்களில் மத்திய அரசு என்பது ஒன்றிய அரசு என்று மாற்றி அச்சிடப்படும் என்று பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றுள்ள திண்டுக்கல் லியோனி கூறியுள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவதை தவிர்த்து சென்னை மாநகரை தூய்மையாக பராமரிக்க பொதுமக்கள் தங்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மேகேடாட்டு அணை கட்டுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா அறிவித்திருப்பதற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான வீரபத்ர சிங் கொரோனாவுக்கு பிந்தைய பிரச்சனைகள் காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகள் எந்தவித இடையூறும் இன்றி வழங்குவதை உறுதி செய்வதே புதிய சுகாதாரத்துறை அமைச்சர் முதல் பணியாக இருக்க வேண்டும் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
கோவாவில் 100% மக்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகுதான் சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். மனித உரிமை போராளி ஸ்டான் சுவாமி மரணத்திற்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்தியாவிலிருந்து ஏமனுக்கு வரும் பயணிகள் விமானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சானியா போப்பண்ணா இணை தோல்வி அடைந்தது. டோக்கியோவிற்கு அவசர கால நிலையை அறிவிக்க ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. இதனால் ஒலிம்பிக் போட்டிகள் பார்வையாளர்கள் இல்லாமல் நடைபெறும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி, இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.